அபூர்வ தகவல்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து பல நாளா வந்து நம்ம சேனல்ல வந்து இந்த லாக்டவுன் காரணத்தினால யாரையும் போயிட்டு நேரடியா நேர்காணல் எடுக்க முடியாம இருந்துச்சு. இப்ப லாக்டவுன்ல நிறைய தளர்வுகள் வந்துட்டனால நம்ம நண்பர் தமிமோட எஸ்எம்பி ரேபிட் ஃபார்முக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஆல்ரெடி அவர் ரெண்டு யூனிட்ல ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப இந்த மூணு மாசத்துல தன்னோட தொழில நல்ல லாபம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து அது அஞ்சு யூனிட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காரு. அதோட குட்டி மகளும் சேர்த்து ஒரு 80 மைல் பக்கம் வச்சிருக்காரு. அவர்கிட்ட தான் அவரோட வெற்றியின ரகசியம் என்ன, முயலுக்கான உண்மையான சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கு, அடுத்து இதுல ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வகையான சவால்களை நம்ம தாண்டி வரணும் அப்படிங்கறதா இன்னைக்கு இந்த பதிவுல முழுசா நம்ம பார்க்க போறோம். இவரோட இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம நேர்காணல் எடுத்திருக்கோம். அதனோட வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனல்ல நீங்க பாக்கலாம். அதையும் போயிட்டு நீங்க கிளாரிபிகேஷன் இருந்தா போய் பாத்துக்கோங்க. வணக்கம் தமிழ். சரி, இப்ப நிறைய வந்து நம்ம எல்லாமே இந்த ஊரடங்கு சமயத்துல இவெல்லாம் இருந்திருக்கோம். அப்போ 2 மாதம் வரைக்கும் ஊரடங்குலேயே போயிடுச்சு. இந்த நேரத்துல தொழில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, 2 மாதம் தொழில் வந்து முன்னே இருந்த இது இல்லாமல் கொஞ்சம் லாக்டவுன் அப்போ ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக சேல் வந்து உங்களுக்கு கிடையாது, ஏன்னா பெட் ஷாப்லாம் லாக் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து வெளியூர்லேருந்து வரவங்க வந்து வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஃபோன் கண்டக்ட் உள்ளவங்க அவங்கலாம் வந்து வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த அருப்புக்கோட்டை, விருதுநகர், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த சைடு உள்ளவங்க வந்து லைவ் அந்த சேல் நிறைய இருக்கும். வழக்கமாக பார்த்தீங்கன்னா பெருநகரங்கள் மதுரை, சேலம், யாருமே வரக்கூடிய அந்த மாதிரி நண்பர்களுக்கு அனுப்பி விட முடியாது இல்லையா? டிரான்ஸ்போர்ட் எதுவுமே யாருமே நாங்கள் பண்ணவே இல்லை. ரெண்டு மூணு இதில் நாங்கள் கொடுத்ததுமே டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னு தான் சொல்லி கொடுத்தோம். டிரான்ஸ்போர்ட்ல வேண்டாம் வந்து எடுத்துக்கோங்க. சோ இந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க இல்ல நம்ம மாவட்டத்துல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றுலா இருந்து வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு சரி, இப்ப ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம நேர்காணல் எடுத்தோம் இல்லையா, அப்ப மட்டும் எத்தனை யூனிட் முதல்கள் இருந்துச்சு? அப்ப கரெக்டா நம்ம பார்த்தோம்னா கரெக்டா 1.5 யூனிட் இருந்துச்சு. அதாவது உங்ககிட்ட ஒரு 10 தாய் மயிலும் 11 தாய் மயிலும் 4 மேல் மட்டும் மேல வச்சிருந்தீங்க. மொத்தத்துக்கு ஒரு 15 மயில் வச்சிருந்தீங்க. இப்ப வந்து எத்தனை மயில்கள் வச்சிருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா 5 யூனிட் கணக்கு வருது. 5 யூனிட் இந்த சென்ஸ் ஒரு 50 தாய் மயில் வச்சு 44 தாய் மயில் 44 தாய் மயில் ஒரு 12 மேல் இருக்கு. மேல் இருக்கு 12 மேல் இருக்கு. இப்போ என்னென்ன வகையான என்னென்ன ரகங்கள் வச்சிருக்கீங்க? நம்மள்ட்ட வந்து இல்லாதது கிடையாது, எல்லாமே இருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்களேன் மக்களுக்கு எது எது என்ன பிரீட். நியூசிலாந்து ஒயிட் இருக்கு. நியூசிலாந்து ஒயிட் ஜெயிண்ட் ஒயிட் முடிஞ்சு அடுத்து ஒயிட்ல அங்கோரா இருக்கு. ஓ, அங்கோரா வச்சிருக்கீங்க? லாஸ்ட் டைம் இது இல்லாம இருந்துச்சு இல்லையா? இல்ல, பெங்களூர்ல எடுத்துட்டு வந்தோம். ஓ, இப்போ புதுசா அங்கோரா இருக்கீங்க. ஓகே, அங்கோரா வந்திருக்கு. அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா பிளாக் ஜெயிண்ட். ஓ, பிளாக் ஜெயிண்ட். பிளாக் ஜெயிண்ட் இருக்கு. பிளாக் ஜெயிண்ட் இருக்கு. அதுல பிளாக் அங்கோரா இருக்கு. பிளாக் அங்கோரா எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓ, பிளாக் அங்கோரா. ஓ, அங்கோரா ஒரு ரேரான பிரீடு பிளஸ் காஸ்ட்லி பிரீடு அது வச்சிருக்கீங்க. பிளாக் அங்கோரா இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சோவியத் சின்சலா. சோவியத் சின்சலா. சோவியத் சின்சலா நம்மகிட்ட ஒரு 4-5 பீஸ் இருக்கும். சோவியத் சின்சலா இருக்கு. சோவியத் சின்சலா இருக்கு. டச் இருக்கு. அதுல வந்து டச் இருக்கு. அடுத்து டச்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு. ஒயிட் அண்ட் கிரே இருக்கு. ஒயிட் அண்ட் ஆரஞ்சு இருக்கு. ஆரஞ்சு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும். அடுத்து நாட்டு மயில் எல்லாமே இருக்கு. நாட்டு மொத்தமா ஒரு 6 பிரீட் வச்சிருக்கீங்க? ஆமா, எல்லாமே எல்லாமே. அதாவது இப்போதைக்கு நமக்கு என்னென்ன அவைலபிளா இருக்கு எல்லாமே வச்சிருக்கீங்க. அதுக்கு அடுத்து நம்ம ஆரஞ்சு எல்லாமே இருக்கு. எல்லாமே வச்சிருக்கீங்க? எல்லாமே வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூஸ் வந்து ஒயிட்டும் ஒயிட் ஜெயின் மட்டும் வச்சிருந்தோம். வச்சிருக்கீங்க. ஆனா நாம நினைச்சோம் சேல்ஸ்ல வந்து ஒயிட் தான் அதிகமா கேட்பாங்க அப்படின்னு நினைச்சோம். பெட் ஷாப்ல ஆடியன்ஸோட விருப்பம் எல்லாமே டபுள் கலர் டச் தான் கேக்குறாங்க. அவங்க வந்து ஒரு புது கலர் கேக்குறாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சோவியத் சின்சலா டச் அப்படிதான் கேக்குறாங்க. ஒயிட் வந்து அது பிராய்லர் குள்ளே டைப் போச்சு. இது வந்து எல்லாமே கலர் தான் கேக்குறாங்க. நான் சொல்றதுல என்ன புரிஞ்சுக்கிட்டேன், ஒயிட் இருக்கணும், ஆனா ஒயிட் மட்டும் இருக்க கூடாது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அந்த அது பியூர் பிளாக், அந்த சோவியத் சென்ஸ்ல அந்த பியூர் கிரே, அது மாதிரிதான் கேக்குறாங்க. இல்ல, பொதுவாக ஒயிட் மேல ஒரு அதிகமான மோகம் இருந்துச்சு இல்லையா? ஒயிட் பிளஸ் இந்த ரெட் ஐ இருந்தாலும் ஒயிலுக்கு சேல் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அது முதல்ல இருந்தே கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த பியூர் பிளாக், இந்த பியூர் ஆரஞ்சு, பியூர் கிரே இதெல்லாம் பார்த்து அந்த பிளாக் வித் ஒயிட் எல்லாம் பாக்குறப்ப மக்கள் எல்லாம் அதான் கேக்குறாங்க. இப்போ அந்த ஒயிட் வந்து நார்மலா ஒரு நார்மல் ஆயிடுச்சு. ஆமா, நம்மகிட்ட வந்து எப்படின்னா மேல் எல்லாமே ஒயிட் தான் வச்சிருக்கோம், ஃபீமேல் எல்லாம் எல்லாமே வச்சிருக்கோம். எல்லா கலரையும் நம்ம கிராஸ் அடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா டச்சாவும் விழுந்துருது, பிளாக்கும் விழுந்துருது, ஒயிட்டும் விழுந்துருது, எல்லாமே ஈவனா விழுந்துருக்கும். ஸோ என்ன கலர் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு இப்போ உங்களுக்கு இருக்கு. கரெக்ட் இருக்கு. சரி, சரி, இப்போ இந்த 3-2 யூனிட்ல இருந்து, அதாவது 1.5 யூனிட்ல இருந்து 5 யூனிட்டா மாத்திருக்கீங்க. இது வந்து எப்படி, உங்ககிட்ட உள்ள குட்டிகளை வச்சே நீங்க இந்த மாதிரி மாத்தினீங்களா, இல்ல வெளியில இருந்து கொஞ்சம் குட்டிகள் எடுத்தீங்க? வெளியில இருந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம். என்னோட இதுலயும், அதாவது இப்ப எதுல குட்டி போடுது பாத்தீங்களா, எதுல குட்டி போடுதுல ஒரு 5 குட்டி போடுதுன்னா அதுல ஒண்ணு மட்டும் நான் ஒதுக்கிக்கிறேன். அந்த குட்டி ஃபர்ஸ்ட் நாள் குட்டி போடுறதுலயும் ஒரு குட்டி மட்டும் தனியா தெரியும், சைஸ் வித்தியாசமா இருக்கும். அதை மட்டும் ஒதுக்கும் பண்ணிக்கினேன். இப்படியே அதை ஒதுக்கி 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 ஒரு அதுல ஒரு 2 யூனிட் 1.5 யூனிட் நாங்க நிப்பாட்டிடுவோம். அதாவது அதை மட்டும் ஒரு 60 நாள் பால் குடிக்க விட்டுருவோம். தாய் மொழி 60 நாள் பால் குடிக்க விட்டு அதை மட்டும் நாங்க தனியா எடுத்து வச்சிடும். அதை மட்டும் சேல் பண்ணாம பண்ணைக்குன்னு ஒதுக்கிடுவோம். பண்ணைக்குன்னு ஒதுக்கிடுவோம். சரி, இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, பொதுவாக உங்ககிட்ட இருக்கிற முயல்ல எடுத்து பிரீடு எடுத்தா உங்களுக்கு தெரியும் அது எதுல இருந்து வந்தது, அதோட இம்யூன் சிஸ்டம் இருக்கு எல்லாம் தெரியும்.
ஒரு ஒன்றரை யூனிட்ல இருந்து மூணு யூனிட்டை பெருக்க முடிஞ்ச உங்களால எதுக்கு வெளியே முயல் வாங்கி அஞ்சு யூனிட்டை மாத்திருக்கீங்க? நீங்க உங்ககிட்ட உள்ள முயல வச்சு வந்து ஒரு ஒன்றரை மாசம் வெயிட் பண்ணி அஞ்சு யூனிட்டை மாத்திருக்கீங்க. பண்ணிடலாம், கொஞ்சம் லாட் லேட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கோம்னா அஞ்சரை மாசம் ஆறு மாசம் கழிச்சு அது அடுத்து உங்களுக்கு பருவத்துக்கு போறோம், அதுக்கடுத்து இன்னும் ஒன்றரை மாசம் கழிச்சு தான் சுத்தி போறோம். அதுக்கு எட்டு மாசம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் பேமெண்ட் போட்டு நம்ம அடுத்தடுத்து அந்த தாய்மையெல்லாம் எடுத்துருக்கோம். இப்போ தாய்மையெல்லாம் வெளியே வந்து தாய்மையெல்லாம் எடுத்துக்கணும். சரி, நீங்க வச்சிருந்த பிரீட்ல இருந்து புது பிரீட் எடுத்திருக்கீங்க இல்லையா? அதாவது நார்மலா லாஸ்ட் டைம் வந்தப்ப சோய் இது வச்சிருந்தீங்க, ஜெயிண்ட் வெரைட்டிஸ் நிறைய வச்சிருந்தீங்க, இந்த அங்கூரெல்லாம் உங்கள்கிட்ட எல்லாம் முடிச்சுங்க. இதெல்லாம் எங்க வாங்குவீங்க? அங்கோரா அப்பலாம் பெங்களூர்ல எடுத்துக்கோங்க. பெங்களூர்ல எடுத்துக்கோங்க. அங்கோரா பெங்களூர்ல எடுத்துக்கோங்க. சரி, என்ன காஸ்ட் வருது அங்கோரா? அங்கெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு பீஸ் 1600 அந்த மாதிரி சத்துல வந்து. சரி, நார்மல் நம்ம ஜெயிண்ட் வெரைட்டிஸ்ல என்ன ரேட் வாங்குறீங்க? அடல்ட் ஜெயிண்ட் பாத்தீங்கன்னா அதாவது நிறைய பண்ணைக்கு போயிட்டு வந்துட்டோம். எல்லாமே மேக்ஸிமம் சொல்றவங்க எல்லாமே ஒரு பீஸ் 2000 ரூபா 1800 ரூபா கம்பல்சரியா சொல்றாங்க. சரி, ஆனா நாம பேசி எடுக்கிறதுல இருக்கு. இப்ப நாம ஃபார்ம் வச்சிருக்கிறதுனால நான் புதுசா போறவங்களுக்கு அந்த 1800 குறைக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க ஃபார்ம் வச்சிருக்கோம், நமக்கு எல்லாம் தெரியும். அதனால மேக்ஸிமம் 1300 1200 நம்ம ஜெயிண்ட் எடுக்கிறோம். சரி, அந்த ரேட்டுக்கு இருக்கிறீங்க. சரி, எனக்கு என்ன சந்தேகம்னா ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு புது ஃபார்ம்ல போயிட்டு ஒருத்தர் எடுத்துட்டு வராரு அப்படின்னா அவர் திரும்ப அந்த 2000 போட்ட காசு எல்லாம் எடுக்க முடியுமா? எனக்கே சந்தேகம். 1200 எடுக்கதே நமக்கு கொஞ்சம் எனக்கே வந்து ஜாஸ்தி தான் இல்லையா? நம்ம ரெண்டு இதுல எடுத்தலாம் கடி நம்ம பண்றோம். ஆனா 2000 ரூபாய்க்கு எடுக்கிறவங்க வந்து இல்ல. நான் எதனால கேக்குறேன்னா, நீங்க சொல்றீங்க லாக்டவுன் சமயத்திலேயே 50 முதல் வித்துதான் சொன்னீங்க குட்டிகள். லாக்டவுன் சமயத்துல 50 குட்டி விக்கிற நீங்களே 1300 ரூபாவே அதிகமான பிரைஸ் சொல்றீங்க. ஏன்னா உங்களுக்கு சேல் இருக்கு. நீங்க என்ன பிரைஸ்க்கு முயல் வாங்கினாலும் அது போடுற குட்டிகளை நீங்க சேல் பண்ணிடலாம். ஆனா புதுசா முயல் வாங்குறவர் முதல்ல அதை வளர்க்கணும், உங்களுக்கு வளர்க்க தெரியும், அதை விற்கணும், உங்களுக்கு விற்கவும் தெரியும். ரெண்டு மீது நீங்களே 1300 அதிகமான பிரைஸ் நினைக்கும் போது எதனால 2000 ரூபாய்க்கு முயல் இருக்குன்னு சொன்னாலும் வாங்க நம்ம மக்கள் தயாரா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா முயல் பத்தி உள்ள தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, அடுத்து போகணும்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே நானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுல சொல்லிருக்கேன், நான் முதல்ல மூணு ஃபீமேல் ஒரு மேல் தான் எடுத்தேன். சரிங்க. ஆனா இப்ப உள்ள ஜென்ரேஷன் என்ன பண்றாங்கன்னா சடனா ஒரு யூனிட் எடுக்கணுங்க. ஒரு யூனிட்ங்கிறப்ப அந்த ஒரு யூனிட் 1800 அதாவது ஒரு பீஸ் 1800 18000 ரூபாய்க்குள்ள போட்டுறாங்க. சடனா உள்ள போட்டாங்க. அதுக்கடுத்து கூண்டு அது ஒரு 7000 ரூபாய். அப்ப அவங்களோட அப்ப அவங்க வீட்டுக்குள்ள வச்சுக்காங்க அப்படின்னா 25000 ரூபாய் முடிச்சுக்கலாம். இதே அவங்க செட்டு போடுறாங்க ஒண்ணுமே தெரியாது. நாலு முயல் வாங்கணும், அதுல மூணு மாசம் நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். எடுத்து எல்லாம் முடிச்ச பின்னாடிதான் அடுத்த யூனிட்டுக்கு நம்ம போகணும். அதெல்லாம் செஞ்ச பின்னாடி 6 மாசம் கழிச்சுதான் 3 யூனிட் 4 யூனிட் போடணும். சடனா போட்டோம்னா அது ஓகே. அப்போ வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குன்னு சொல்றீங்க. ஆசை அதாவது நான் சொல்ற மாதிரி எல்லாரும் தொழில் பண்றாங்க, 25 ரூபாய் போடுறாங்க, 25 ரூபாய் செட்டுக்கு போடுறாங்க, 50000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க, மாசம் 5 ரூபாய் கிடைக்கும் நினைக்கிறாங்க. வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா அதுல வந்து அவங்க நட்டம் தான் படுறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்னதா எடுத்து எடுத்து கொண்டு போனா தான் அவங்களுக்கு லாபகரமா இருக்கும். ஏன்னா உடனே லாபம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு சில பேர் சொல்லுவாங்க இருக்கு இருக்குன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு கிடையாது, நான் இவ்வளவு நாளா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒவ்வொன்னு ஸ்டெப்பா தான் போனா தான் கரெக்டாக. சரி, இப்ப முதல்ல வந்து 9 யூனிட்ல ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப டக்குன்னு ஒரு 5 யூனிட்டா மாத்திட்டீங்க. இந்த 5 யூனிட் மாத்தினதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில இருந்து எடுத்து வந்து போட்டீங்களா இல்ல முயல் பண்ணையில இருந்து வந்த லாபத்தை தான் இன்வெஸ்ட் பண்ணீங்களா? முயல் பண்ணையில வந்த லாபத்தை எப்பயுமே என்னோட இது வந்து நாங்க பர்னிச்சர் சேல்ஸ் பண்றோம். எல்லாமே லாபம் நட்டம் கணக்கு பண்ணி வச்சிருக்கோம். டிராவல்ஸ் வச்சிருக்கோம், அதுலயும் லாபம் நட்டம் வச்சிருக்கோம். அதே மாதிரிதான் இதையும் கணக்கு பண்ணோம். முயல் அதாவது ஃபர்ஸ்ட் அந்த 4 முயல் விட்டுருங்க, அதுக்கடுத்து யூனிட் பண்ணீங்களா என்ன கூண்டு எவ்வளோ ரேட்டு வந்துச்சு, முயல் என்ன ரேட்டு வந்துச்சு, மாசத்து தீவனம் எவ்வளோ செலவு பண்றோம், எவ்வளோ குட்டி சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ குட்டி இறந்துருக்கு, நமக்கு சேல்ஸ் ஆனது எவ்வளோ லாபம் வந்துருக்கு, நம்ம எவ்வளோ தீனி வாங்கி போட்டிருக்கோம், மிச்சம் எவ்வளோ இருக்கு. கணக்கு வச்சாதான் செய்ய செய்யத்தான் அமௌண்ட்டை நாங்கள் ஒதுக்கி வச்சுருவோம். இந்த முயலுக்கு வர அமௌண்ட் ஒதுக்கினாதான் நம்ம அடுத்த யூனிட் போறது ஈஸியா இருந்துச்சு. இல்ல நான் கேக்குற கேள்வி என்னன்னா, இப்ப வந்து இப்போ ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதாவது ஒரு 1.5 முயல்ல இருந்து போட்டது வந்து நீங்க சொன்னது கரெக்ட். நம்ம முயல்ல இருந்து போட்டுருக்கோம், கையில இருந்து போட்டுருக்கோம், கையில இருந்து கொஞ்சம் போட்டுருக்கீங்க, அதான் கேக்குறேன். இது வந்து ஒரு கரெக்டான முறை தானா? ஏன்னா எப்பயுமே பொதுவா ஒரு தொழில் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல் ஒரு 2 யூனிட் போட்டு அதுல வந்து லாபத்தை எடுத்து திரும்ப அந்த தொழிலுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு வலிக்காம பண்ணிக்கலாம். பண்ணலாம் லேட்டா. அதாவது எப்படின்னா இப்ப 2 யூனிட் வச்சிருக்கீங்க, அது போடுற குட்டி அதோட இதெல்லாம் எடுத்து எடுத்து பண்ணி நம்ம தீவன செலவு எல்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு லாபம் வரும். இது அப்படியே மாசம் மாசம் எடுத்து ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு தான் அடுத்தடுத்து நம்ம இது பண்ண முடியும்.
இது நாங்க என்ன சொல்றோம்னா நம்ம கையில பேமெண்ட் இருக்கனால கொஞ்சம் நம்ம இதோட பேமெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பண்ணோம் அப்படினா கொஞ்சம் நம்ம நேரத்திலே இது பண்ண மாதிரி நீங்க என்ன சொல்றீங்கன்னா தொழில இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படிங்கற 200% நம்பிக்கை இருந்தனால இன்வெஸ்ட் பண்றோம் இதே தொழில் ஒரு ஸ்டேட்டஸ் இல்ல முயல் செல் ரொம்ப கம்மியா இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணலாமா முதல்ல மார்க்கெட்டிங் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல அடுத்தவங்க நம்பி போட்றப்படும் எனக்கு இங்க தெரிஞ்சவங்க மூணு டெக் ஷாப் இருக்கு நம்ம தவிர எங்க எடுக்க மாட்டாங்க அதுவும் இல்லாம நான் ஆல்ரெடி நான் சேல்ஸ் இங்க நமக்கு நேரடியா வந்து வாங்கிட்டு போற கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க அதனால நமக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நம்ம அடுத்த ஸ்டெப் வச்சோம் அடுத்த ஸ்டெப் சரி அப்ப அடுத்த கேள்வி வந்து என்னன்னா இந்த 1 யூனிட்ல இருந்து 5 யூனிட்டா மாத்திறீங்க அதாவது என்ன வச்சிருந்தீங்களோ அதோட 2 மடங்கு சைஸ் வந்து அதிகப்படுத்திட்டீங்க அப்படி பண்ணிருக்கும்போது என்னென்ன வகையான சவால்களை சந்திச்சீங்க சவால்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் இந்த முயல வந்து சொடி ஒண்ணுதான் சார் அத நான் உடனே கிளியர் பண்ணிக்கணும் அது நோய் தாக்கம் ஒரு சவால் அது ஒண்ணு நோய் சரிங்களா அடுத்து வந்து சிவகாசி பக்கம் வெயில் ஏனா இப்போ சம்மர் சீசன் வந்துருச்சு சம்மர் இப்போ நீங்க வரேங்கன்னு சொல்றதால எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லன்னா பாத்துங்க இந்த அக்கல சாக்கு ஆமா எல்லா சாக்குமே ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா மேல வந்துரும் மேல ஃபுல்லா தண்ணி அடிச்சிரும் தண்ணி அடிச்சு ஃபுல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன் இப்போ வந்து 5 யூனிட்ட மாத்துனீங்க இல்ல முதல் சவால் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா வெயில் வெயில் பிளஸ் வந்து சாரி சாரி நோய் தாக்கம் வேற என்ன சவால் இருந்துச்சு அதாவது இந்த இட பற்றாக்குறை ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்தப்ப கரெக்டா இருந்துச்சு ஸ்பேஸ் அதே இடத்துக்கு நான் திரும்ப பாக்குறேன் ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு நீங்க நிறைய முயல் வச்சிருக்கீங்க அதான் என்னன்னு கேக்குறேன் இப்போ வந்து என்ன பண்றோம்னா நம்ம இந்த இடம் ஃபுல்லா ஃப்ரீயா விட்டுரும் அதான் இன் பிட்வீல நடந்து போறது ஃப்ரீயா விட்டுரும் நம்ம இந்த சைடு மட்டும் வச்சுக்கலாம் இப்ப அந்த ஒரு ஆடு ரெண்டு ஆடு கட்டிடுச்சு அது அப்படி பின்னாடி அங்கிட்ட அந்த ஆட்டுக்குட்டி செட்டை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் ஓ அது அந்த பக்கம் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஆடை தூக்கி வெளியில போட்டு இதை ஒரு ஸ்டெப் தள்ளிட்டு இந்த மாதிரி நாங்க சொல்றோம் எல்லாமே பண்ணல இப்படி தான் போட்டுருக்கனால ஏன் டபுள் லேயர் போட்டீங்க ஏன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இதுல சிங்கிள் மட்டும் தான் கவர் பண்ணுங்க சிங்கிள் மட்டும் அதுவும் அந்த கார் அதாவது லாஸ்ட் டைம் பா எல் சேஃப் பா சேஃபுக்கு போட்டுருக்கீங்க இப்ப இந்த எல்லா இடத்தையும் கவர் பண்ணுங்க இது பார்த்தாலும் எனக்கு அங்கிட்ட வச்சிருக்கோம் அந்த பக்கம் வந்து எக்ஸ்டெண்ட் அந்த சொல்லி வரும் அதாவது அங்கிட்ட வந்து எப்படினா தீம் வைக்கல அங்க ஃபுல்லா மேல வச்சிருக்கோம் அங்க ஃபுல்லா மேல வச்சிருக்கோம் மேல்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓட்டு கிடைக்கும் ஆனா மேல் ஃபுல்லா அங்க வச்சிருக்கோம் ஓ முயலோட ஃபீமேல மேல் அந்த பக்கம் மேல் அங்கிட்ட அது தனியா வச்சிருக்கீங்க எதுக்கு அது மட்டும் தனியா வச்சிருக்கீங்க அவரு இவங்க ஒன்னா வச்சா பேசுவேன் பேசுவேன் இவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் காய வைக்கல நமக்கு இடம் பற்றா கூட அதனால மேல ஃபுல்லா தனியா வச்சிட்டோம் ஃபீமேல் இங்க எடுத்துட்டு போய் மேல விட்டுருக்காது மறுபடியும் ஃபீமேல் இங்கே வந்து சோ ரெண்டுமே செப்பரேஷன் இடம் இல்லாத செப்பரேஷன் ரீசன்ஸ்லாம் ஒண்ணு கிடையாது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இங்கே வச்சிருக்கோம் நம்ம அவங்க சரி இப்போ லாஸ்ட் டைம் வந்து இடம் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும் பட் இப்போ ரொம்ப நெருக்கமா வச்சிட்டீங்களா இதுல க்ளீன் பண்றது கஷ்டமா இல்லையா இது கரெக்டா 3 நாளைக்கு ஒரு க்ளீன் பண்றது அப்படி கீழ பாருங்க தெரியும் 3 நாளைக்கு ஒரு க்ளீன் பண்ணிரோம் 3 நாள் க்ளீன் பண்ணி அந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டுட்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் க்ளீன் பண்ணிட்டு அந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டுட்டு அந்த ஆட்டுக்குட்டி சத்து க்ளீன் பண்றதுக்கு இதையும் க்ளீன் பண்ணிடுவோம் இதே க்ளீன் பண்ணி எல்லாம் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப இடம் வந்து இடம் ஃப்ரீயா இருக்கும் நம்ம நின்றுட்டே குட்டிலாம் இது அதுதான் அதுக்கு அதுக்குள்ள திங்ஸ் இருக்கு கரெக்டா அது 3 நாளுக்கு க்ளீன் பண்ணப்ப நமக்கு கரெக்டா இருக்கும் க்ளீன் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வச்சுக்கலாம் சரி